நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது தாங்கள் அனைவரும் காணவிருப்பது உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியின் மறக்க முடியுமா காதல் ஓவியம் கண்ணன். நெடிந்த உயரம், நீள்வட்ட முகம், அகன்ற விழிகள் என அழகிய தோற்றத்தை தன்னகத்தை கொண்டவர். 1982 வெளியான காதல் ஓவியம் என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் கதையின் பிரதான காதல் நாயகனாக அறிமுகமாகி இன்றும் ரசிகர்களின் நினைவலைகள் நாயகனாக வலம் வருபவர். எதை தொடுப்பது, எதை விடுவது என தவிர்க்கவே முடியாத ஹிட் பாடல்கள் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவர். தாய்மொழி ஹிந்தி ஆயினும் மேற்கண்ட திரைப்படத்தின் வாயிலாக தமிழக ரசிகர்களின் மனதில் முன்னணி நாயகர்களில் ஒருவராகவே நிலை பெற்றுதான் போனார் கண்ணன் என்பதை மறுப்பதற்கு இல்லை. நடிப்பை பற்றி முற்றிலும் அறியாதவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு பல வெற்றி திரைப்படங்களை கண்ட அனுபவ நாயகராக நடிப்பில் சிறப்பித்திருப்பது வியப்பை தருவாயின் அது உண்மைதான். இவ்வாறு ஒற்றை திரைப்படம் மூலம் தமிழக சினிமாவின் உச்சாணி கொம்பில் அமர்ந்து அத்திரைப்படத்துடன் தமிழக சினிமா துறையிலிருந்து முற்றிலும் விடைபெற்றாலும் தமிழக ரசிக பெருமக்களின் எண்ணங்களில் விடைபெறாமல் வாழும் கண்ணன் பற்றியும், காவிய படைப்பான காதல் ஓவியம் திரைப்படத்தின் சிறப்பை பற்றியும் சுவாரஸ்யங்களை தற்போது காண்போம். 1962 ஹிந்தி மொழி பேசும் வட இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசித்து வந்த குடும்பத்தில் பிறந்தவர்தான் கண்ணன் ஆவார். தனது கல்லூரி படிப்பை சென்னை கல்லூரியில் நிறைவு செய்தார் கண்ணன் அவர்கள். இவ்வேளையில் 1981 இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் கார்த்திக் ராதா நடிப்பில் வெளியான அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படம் வெளியாகி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. இத்திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் பட்டி தொட்டி எங்கும் பரவி சூப்பர் ஹிட் ஆகிய நிலையில் மேற்கண்ட இதே திரைப்படம் பாரதி ராஜா இயக்கத்தில் முரளி அருணா நடிப்பில் சீதா கோக்கா சில்லக்கா என்ற பெயரில் தெலுங்கு திரை உலகில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. இந்தியன் பனோரமா பிரிவின் 9வது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் வெளியிடப்பட்டு இத்திரைப்படம் கௌரவிக்கப்பட்டதுடன் 5 நந்தி விருதுகளை வென்ற பெருமைக்குரியதாகும். இவ்வாறு வெற்றிமுக இயக்குநராக பாரதி ராஜா தென்னிந்திய திரை உலகில் புகழ் மகுடம் சூடிய நிலையில் இதே போன்றதொரு காதல் திரைப்படத்தை தயாரித்து இயக்க முடிவு செய்திருந்த வேளையில் கதையாசிரியர் கலைமணி அவர்கள் தன்னுடைய பாணியில் 2 வரிகளில் பார்வையற்ற ஒரு பிறவி பாடகனுக்கும் அதை ரசித்து மனதை பறிகொடுக்கும் நாட்டிய தாரகைக்குமான காதல் கதையை பற்றி கூறினார். இதை கேட்ட இசைஞானி இளையராஜாவும் கதையம்சத்தில் ஈர்க்கப்பட்டவராக தன்னுடைய இசை வெள்ள பிரவாகத்தில் இசையை வெளியிட தயாரானார். பாரதி ராஜாவும் கதை களத்தை தன் கற்பனையில் வடிவம் கொடுத்து அற்புத சிலையை வடிக்கும் சிற்பி போல ஆயத்தமும் ஆனார். இதன் பின்னர் நடந்த கதையின் ஆலோசனையின் முடிவில் கதையின் நாயகியாக ராதாவை தேர்ந்தெடுத்தனர். கதையின் நாயகனாக கார்த்திக்கை முடிவு செய்த வேளையில் பாடல்களை அடிப்படையாக கொண்ட திரைப்படம் என்பதால் அதனை மறுத்த பாரதி ராஜா அவர்கள் தனது கதையின் கற்பனை நாயகனை தேடி வந்தார். இவ்வாறு கதை ஆலோசனையை முடித்துவிட்டு தேனாம்பேட்டை வழியாக காரில் பாரதி ராஜா சென்றபோது சாலையில் நின்ற உருவத்தை கண்டவருக்கு மனதில் பளிச்சென்று மின்னல் போல் ஒரு பிரகாசம் பிறந்தது என்றே கூறலாம். ஆம், சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையம் எதிரே அமைந்துள்ள ஒரு தேநீர் விடுதியில் நெடிந்த உயரமான இளைஞர் ஒருவர் குளிர்பானம் ஒன்றை அருந்திக் கொண்டிருந்தார். அந்த இளைஞனின் தோற்ற பொலிவானது தனது கதையின் கற்பனை நாயகனை நன்கு எதிரொலித்தது. இதனால் கண்டேன் என் கதையின் கதாநாயகனை என்று மகிழ்ந்து போனவரான இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தனது உதவியாளரிடம் அந்த இளைஞனை பற்றி விசாரிக்க கூறியும் தன்னுடைய அலுவலகத்திற்கு அவரை அழைத்து வருமாறும் கூறிவிட்டு காரில் பயணித்து விட்டார். இதன் பின்னர் அந்த இளைஞருடன் பாரதி ராஜாவின் உதவியாளரும் அலுவலகத்திற்கு வந்தும் சேர்ந்தார். இதனையடுத்து அந்த இளைஞரிடம் பேசிய பாரதி ராஜா அவர்கள் அவருடைய விவரங்களை கேட்டறிந்த பின்னர் தான் இயக்கவுள்ள திரைப்படத்தில் நடிக்க சம்மதமா என கேட்க, நடிப்பை பற்றி முற்றிலும் அறியாத அந்த இளைஞர்
முதலில் சற்று யோசிக்கலானார். பின்னர் பாரதி ராஜா அவர்களின் ஆதரவு தரக்கூடிய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு சம்மதமும் தெரிவித்தார். அந்த இளைஞர்தான் இந்நிகழ்ச்சியின் ஆரம்ப வர்ணிப்பில் கூறப்பட்ட திரு கண்ணன் ஆவார். இதன் பின்னர் திரைத்துறைக்கு தேவையான நேர்முகத் தேர்வு, புகைப்படம் எடுத்தல் போன்ற அனைத்திலும் வெற்றி பெற்றார் கண்ணன் அவர்கள். யோர் செலக்டட் என இயக்குனர் இமயத்தால் கூறப்பட்ட கண்ணன் அவர்கள் நடந்தது கனவா இல்லை நிஜமா என்று அறிய முடியாமல் ஆனந்தத்தில் திளைத்தார். இவ்வாறு ஒரே நாளில் கண்ணனின் வாழ்க்கை பயணத்தில் திரை உலக பயணமும் இணைந்து புரட்டி போட்டது என்றே கூற வேண்டும். இதனையடுத்து பெற்றோர் மற்றும் தனது மூத்த சகோதரரின் அனுமதியை பெற்று படப்பிடிப்புக்கு வந்த கண்ணன் அவர்கள் உதவி இயக்குநர்களின் உதவியால் நடிப்பின் நுணுக்கத்தையும், எவ்வாறு பாடலுக்கு வாயசைப்பை நேர்த்தியாக மேற்கொள்ள வேண்டும், பார்வையற்றவராக எவ்வாறு கண்ணின் கருவிழிகளை மேலே உயர்த்தி தோன்ற வேண்டும் என்பதையும், வசனங்களை ஆங்கிலத்தில் எழுதி கொண்டதுடன் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பனவற்றை மிக தெளிவாக உள்வாங்கி நடிப்பை வெளிப்படுத்தி படப்பிடிப்பு குழுவினரையே பிரமிக்க வைத்தார் கண்ணன். கண்ணனின் நடிப்பை கண்ட இயக்குனர் இமயமும் வியந்து போனார் என்றே இவ்வேளையில் குறிப்பிடத்தான் வேண்டும். இவ்வாறு 1982 மனோஜ் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் கலைமணி கதையம்சத்தில் மணிவண்ணன் கதை வசனத்தில் பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான காதல் ஓவியம் என்ற அழகான காவிய திரைப்படத்தில் சக்தி எனும் நாயகன் கதாபாத்திரத்தை ஏற்று கண்ணனும், பொன்னி எனும் நாயகி கதாபாத்திரத்தை ஏற்று ராதாவும் தோன்றி நடிப்பால் சிறப்பித்தனர். ஆதரவற்ற இளைஞன் சக்தி ஒரு விபத்தில் தன் பார்வை திறனை பறிகொடுக்க இறைவனை போற்றி புகழ் மாலை பாடும் பொருட்டு இறை தொண்டின் அடிப்படையில் ஆலயத்தில் பாடகனாக பாடி வரும் வேளையில் இயற்கையிலேயே இசையார்வம் கொண்டவரான பொன்னி எனும் ராதா சக்தியின் சங்கீதத்தால் ஈர்க்கப்படுவதுடன் காதல் வயப்படுகிறார். பேரன்பு மிக்க பொன்னியின் காதலால் ஈர்க்கப்பட்ட சக்தியும் அவரை காதலிக்க இவ்வாறு பாடல் ஆடல் என இவர்களுடைய காதல் வளர்ந்து வரும் வேளையில் பிரச்சனைகள் பிரிவுகள் என கதையம்சம் செல்லும். இதன் பின்னர் ஊரின் மிராசுதாரர் ஜனகராஜின் மனைவியாவார் பொன்னி. இசை பாடல் ஆர்வலர் ஒருவரின் உதவியால் கண் பார்வை பெறும் சக்தி எனும் கண்ணன் சங்கீத விரும்பியான ஜனகராஜின் வற்புறுத்தலால் கோயில் திருவிழாவில் பாட, அதை கண்ட பொன்னி ஆட, பின்னர் கதையின்படி காதல் ஜோடிகள் இருவரும் மரணித்து போவதாக கதைக்களம் நிறைவுறும். மேற்கண்ட திரைப்படத்தில் புது நாயகன் போல் அல்லாமல் பிறவி கலைஞன் மற்றும் பாடகன் போல வசன மொழிகளை பேசியும் இசைஞானி இளையராஜா இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் உயிரை கொடுத்து பாடிய எஸ்.பி. பாலசுப்பிரமணியம் அவர்களின் பின்னணிக்கு அற்புதமாக வாயசைத்தும் திரை உலகை மட்டுமல்ல ரசிகர்களையும் வியந்து போக வைத்தார் கண்ணன் அவர்கள். இவ்வாறு பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து, எஸ்.பி.பி. எனும் கலை கூட்டணியால் இத்திரைப்படத்தின் முத்தான பாடல்கள் காலத்தால் என்றும் அழியாத காவிய பாடல்கள் என்றால் அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளில் எஸ்.பி.பி. எஸ். ஜானகி பின்னணியில் ஒலித்த குயிலே குயிலே உந்தன் கீதங்கள் கேட்காதோ என்ற பாடலையும், வைரமுத்து வரிகளில் எஸ்.பி.பி. பின்னணியில் ஒலித்த பூவில் வண்டு கூடும் கண்டு என்ற பாடலையும், சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை என்ற பாடலையும், வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள் என்ற பாடலையும், எஸ்.பி.பி. எஸ். ஜானகி தீபன் சக்கரவர்த்தி பின்னணியில் ஒலித்த நதியில் ஆடும் பூவனம் என்ற பாடலையும் யார்தான் மறக்க முடியும்? எதை தொடுப்பது எதை விடுவது என மலர்களின் மாலையல்லவா காதல் ஓவியம் பாடல்கள். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புமிக்க இத்திரைப்பட பாடல்களில் எஸ்.பி.பியின் பின்னணியில் ஒலித்த சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை என்ற சாதனை பாடலை இசைக்குழுவினர் அனைவரும் நிகழ்ச்சிகளில் பாடி தனது சங்கீத திறனை வெளிப்படுத்திய நிகழ்வுகள் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. மேற்கண்ட காதல் ஓவியம் திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று அனைவரும் எண்ணியிருந்த வேளையில் ஏனோ இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையாமல் சுமாராகத்தான் ஓடியது. ஆனால் இத்திரைப்படம் இந்திய திரை உலக வரலாற்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அற்புத படைப்புகளில் காலம் கடந்து நிற்கும் காவிய காதல் திரைப்படமாகும் என்றே கூறலாம்.
இதனை தொடர்ந்து திரைப்படத்தின் தோல்வி முகம், இதனால் ஏற்பட்ட சென்டிமெண்ட் விமர்சனங்களால் திரை உலகில் பிரகாசித்து முன்னணி நாயகர்களில் ஒருவராக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட கண்ணன் அவர்கள் திரை உலகிலிருந்து முற்றிலும் விலகியதுடன் தான் கற்ற கல்விக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நிறுவனங்களில் வேலை பார்த்ததுடன் பின்னர் வியாபாரம் ஒன்றை சென்னையில் ஆரம்பித்தார். அதன் வளர்ச்சியில் தனது கவனத்தை முழுமையாக செலுத்தினார் கண்ணன் அவர்கள். தற்போது தனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் குடியேறியவர் அங்கே கார்மெண்ட்ஸ் எனும் வியாபாரத்தில் முதன்மையான தொழில் அதிபர்களில் ஒருவராகவும் விளங்கி வருகிறார். திரைத்துறை மற்றும் எத்துறையிலும் தொடர்பில்லாது சமூக வலைதளங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாததால் மேலதிக தகவல்கள் அவரை பற்றி கிடைக்கப்பெறவில்லை. காதல் ஓவியம் என்ற ஒற்றை திரைப்படத்தின் நாயகனாக, ஹிட் பாடல்களின் ஹீரோவாக, தமிழக ரசிகர்களின் மனதில் இன்றும் நினைவலைகளின் நாயகராக விளங்கி வரும் கண்ணன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் வளம் நிறைந்த நலத்துடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இதுபோன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்கள் பற்றி தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சிக்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியுடன். நன்றி.